வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. 23/3/2024 சனிக்கிழமை அதிகாலை ஒரு 4 மணிக்கெல்லாம் ஒட்டஞ்சத்திரம் குழந்தை வேலப்பர் கோயில் பக்கத்துல இருக்கக்கூடிய எல்என் மகால்ல இருந்து எங்களோட 3வது நாள் பாத யாத்திரையை தொடங்கணும். சரியா இப்ப நம்ம தங்கியிருந்த மண்டபத்துல இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு மேல வந்திருப்போம். கிளம்புன பிறந்து எங்கேயாவது ஒரு டீ கடை இருந்தா டீ சாப்பிடலாம்னு நினைச்சுக்கிட்டே வந்தோம். இது வரைக்கும் ஒரு டீ கடை கூட கிடைக்கல. பாருங்க இந்த ரோடு ஞாபகம் இருக்கா, நம்ம திண்டுக்கல் ரோட்ல இருந்து ஒட்டஞ்சத்திரத்துக்குள்ள நுழையும் போது ஒரு பைபாஸ் பார்த்தோம் பாருங்க. அந்த பைபாஸ் ரோடு இங்கதான் வெளியேறுது. அதாவது இந்த பைபாஸ் ஒட்டஞ்சத்திர சிட்டிக்குள்ள போகாம வெளியிலேயே வந்துருது. அப்படியே பேசிக்கிட்டே இப்ப நம்ம அந்த பைபாஸ் தொட போறோம். சரியா இந்த சிட்டிக்குள்ள இருந்து வரக்கூடிய ரோடும் அந்த பைபாஸும் மீட் பண்ற இடத்துல ஒரு டீ கடையும் பக்கத்துல ஒரு பேக்கரியும் இருந்துச்சு. அந்த பேக்கரியில உட்காரதுக்கு நல்ல நிறைய இடம் இருந்ததுனால அங்க நம்ம டீ சாப்பிடலாம்னு அந்த பேக்கரிக்குள்ள போனோம். அந்த பேக்கரியில சாவகாசமா உட்காந்து ஆளுக்கு ஒரு டீ சாப்பிட்டு பாருங்க. நம்மள போலவே பக்தர்கள் நிறைய பேர் இந்த டயத்துல தான் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. இந்த டயத்துக்கு ஏத்த மாதிரி அந்த டீயும் ஓரளவுக்கு சாப்பிடறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. அந்த டீயும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா அந்த பேக்கரியை விட்டு வெளியேறி நாங்க எங்களோட பாத யாத்திரையை கண்டினியூ பண்ணோம். இப்ப மணி சரியா ஒரு 6:30 இருக்கும். அதாவது இப்ப பல பலன்னு விடியற டைம் ஆயிடுச்சு. நம்ம விருப்பாச்சி மேடு பக்கத்துல வந்துட்டோம். விருப்பாச்சி மேடு வந்துருச்சு. இப்ப இந்த மேட்டை விட்டு இறங்கணும்னு நீங்க அப்படி இங்க இருந்து நம்ம இன்னும் குறைஞ்சது ஒரு 4-5 கிலோமீட்டர் வரும். நம்ம போய் தங்கக்கூடிய இடம் இந்த விருப்பாச்சி ஏத்தம் வந்து எப்படி இருக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும். இங்கே இருக்கு, அங்கே இருந்து இப்போ தொடங்கிடுச்சு. ஆனால் இது வந்து இன்னும் இப்போ நம்ம நடந்து வரும்போது இந்த இடமா பள்ளமாக இருக்கும். நட்டு குத்தில் அந்த லாரி பஸ்ஸெல்லாம் ஏறும்போது ஆமாம் பயங்கரமாக திணறும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் முந்தைய பெரியவர்களோட வந்து பேசிட்டு வரும் பாருங்க, அப்படியே தனித்தனியாக குரூப் பிரிஞ்சுடுவாங்க. பிரிஞ்சோடனே கூட்டம் கூட்டமாக அப்படி போய் பிரிஞ்சு போகும்போது யார் சிக்கிறாங்களோ அவங்க கூட பேசிக்கிட்டே போகும்போது கடைசியில் அவங்க பார்த்தா கோயில் போகிறதுக்குள்ள நமக்கு சொந்தக்காரங்க மாதிரி யாரோ ஆமாம் யாரோ தெரியாதவங்க கூட அவங்களை விட்டு பிரிய முடியாத அளவுக்கு ஒரு சொந்த மாதிரி ஆயிடுவாங்க. ஆமாம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு நீங்களே நம்ம பக்கத்தூர்னு தான் சொன்னீங்க, ஆனால் இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்டாக பேசிட்டு போயிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது கூட கிடையாது, ஆனால் இன்றைக்கி நம்ம நண்பர்கள் மாதிரி பேசிட்டு போயிட்டு இருக்கோம். இப்போ நரசிங்க ஆ சரி பாருங்க, சூரிய உதயம் இங்கிருந்து பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கு. அந்த இலை வெயில் உடம்புல பட பேசிக்கிட்டே மெல்ல மெல்ல விருப்பாச்சி ஏற்றத்தில் ஏறி போயிட்டு இருந்தோம். நீ முத முத மாலை விட்டு வர்றப்ப சின்ன பயலாக இருப்ப, நான் உடைய இப்படி தூக்கிட்டு வந்திருக்கீங்க அவருக்கா? நான் வந்து இந்த உழவு தான் இருப்பேன். உன்னை தூக்கிலாம் சம்மந்து நடந்திருக்கான். அந்த அனுபவம்லாம் இங்கே வந்தால் ஞாபகம் வருதா உனக்கு? அப்புறம் ஒரு தடவை நம்ம ஒரு தென்னந்தோப்பு தங்கியிருக்கப்ப அந்த குட்டி மரத்தில் தென்னை மரத்தில் ஏறி ஏழனையை பிடுங்குற நமக்கு சொத்து விழுந்து அந்த தோப்புக்காரர் போய் நம்ம அப்பாவும் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி வை வாங்கிக்கணும் யாரும் தான். அதெல்லாம் அந்த தோப்புல தான் வேறுபாடு இல்லாம ஒவ்வொரு காஸ்ட் பீப்புளுக்கும் எல்லாருமே ஒன்னா இருக்க மாதிரி வீடு கட்டி கொடுத்து நம்மளோட பழைய அனுபவங்கள் இதெல்லாம் வந்து நம்ம பேசிக்கிட்டு வரும்போது கால் வலி கேட்டு அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு நமக்கு தெரிஞ்ச கதைகளை பேசிட்டே வரேன். நம்மளாம் பக்கத்து பக்கத்து ஊராக இருந்தாலும் என்ன சாமி இந்த இன்னைக்கு மீட் பண்ணியிருக்கோம். ஆனால் அப்புறம் மீட் பண்ணுறதுக்கு நம்ம அனுபவத்தை பற்றி பேசிக்கிற வேண்டியதான். நம்ம குடும்பத்தை பற்றி பேசிக்கணும். அங்கே இருப்போம் மலையெல்லாம் குடஞ்சிடும். ஆமாடா திருப்பதி மேட்ல வந்து தேங்காய் உடப்பாங்க ஒரு கோயில். ஆமாம் தாண்டிட்டான் இது வந்து நல்ல கரடா இருக்கு மேடம். தம்பி மொதல் அந்த கரடாவே நல்ல ஒரு 3-4 மட்டத்துக்கு பேர்த்து எடுத்து இப்போ பாரு எவ்வளோ பண்ணா இருக்கு எவ்வளோ பள்ளமா தெரியுதா? இதே மாதிரி 100 பங்கு இருக்கு மேடு. செதுக்கி போட்டுருக்காங்க. சரி சாமி அப்படியே அழகா கதையை பேசிக்கிட்டே நடங்க வாங்க. விருப்பம் கா எல்லாம் நம்ம முந்திட்டு போகுது சாமி. வாங்க அப்படியே போகலாம். அங்கே போய் மீட் பண்ணுவோம். சத்திரப்பட்டியில் மீட் பண்ணுவோம். ஒரு ஆள் பிரிஞ்சாலும் சரி ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கிங்க. சாடா ஆப்பு இதெல்லாம் எப்படி குறைஞ்சு ரோடெல்லாம் போட்டிருக்காங்க? அதாவது முதல் வந்து இந்த மேடு மாதிரி இல்லை, இதுக்கு மேலே தான் வந்து ரோடே இருந்துச்சு. ஆ இதுக்கு மேலே இதுக்கு மேலே ரோடு இருந்துச்சு. தூரமே இவ்வளோ இது இருக்கா நட்டுக்குட்டா இருந்துச்சு இல்லையா? அதனால பஸ் லாரிலாம் ஏற முடியாமல் பின்னாடி ஒரு சிலதெல்லாம் பின்னாடி வந்துடும். நல்லா பாரு எவ்வளோ ஹைட் உடச்சு எடுத்து. ஆமாம் இதுவே ஹைட்டாக இருக்குது. ஆமாம் ஏற்ற மாதிரி இருக்குது. செவ்வாய் இருந்தால் 10 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் என்ன ஒரு தும்பிச்சேரி அப்படியா? எப்போ எத்தனை பேர் நீங்கள் மொத்தம் எப்போ இருக்கு? 10 பேர். நான் எப்போ நடக்க ஆரம்பிச்சிங்க? செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை என்ன தேதி? 19ஆம் தேதி. 19ஆம் தேதினா 3 நாளாக நடந்துருக்கீங்க. 3-4 நாள் ஆச்சு. அதான் 3 நாள் நடந்து முடிச்சிட்டீங்க. ஆமாம் இப்போ 4 நாள் நடக்கிறேன். அப்புறம் சாப்பாடுலாம் சாப்பாடு ஹோட்டலில் சாப்பிடுவோம். வாங்க சாமி. நீங்கள் எங்கேருந்து வரீங்க சாமி?
நானும் தான் சித்தியா மட்டும் தான். சித்தியா மட்டும் நீங்க இவரு கூட வரீங்களா? நினைச்சு சரி 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 சாமி. அப்போ இன்னைக்கு நாலாவது நாள் நட சத்திரப்பட்டி போகிறீங்க, நாளைக்கு பழனி போயிருக்கீங்களா? நாளை காலையில் தான் போவோம் சார். இப்போ நைட்டு கணக்கு மட்டும் தங்கி. சரிங்க சாமி. 40 வருஷம் வரீங்களா? தப்பு நம்ம மேல சாமி. நீ எங்க கோடு எங்க இருக்கு, நம்ம எங்க ஏறி போயிட்டு இருக்கோம். ஒரு நிமிஷம் காதில் வாங்க. நம்ம டூ வீலர்லயோ கார்லயோ போகும்போது இதே மாதிரி பக்தர்கள் நம்ம மாலை விடாத போகும்போது பக்தர்கள் நடந்து போவாங்கல்ல, பாரு சாமிகளுக்கு திமுற போற எங்க ஏறி போயிட்டு இருக்க நம்ம வைவோம்ல. அதே மாதிரி அதனால என்னன்னா நம்ம தான் சாமி கொஞ்சம் அப்படி ஓரமா வரணும். வாங்க சாமி ஓரமா. கல்லு குத்துவீங்களா? கல்லு குத்துனாலும் ஓரமா தான் வரணும். அப்புறம் கார்காரனாக பஸ்காரனாக போற சொல்லக்கூடாது. உனக்கு வந்தா ரத்தம், அவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? ஆமா வா சாமி, இது காமெடி பீஸ் இல்ல. நமக்கும் பின்னாடி ஒரு சில சாமிகள் வந்துகிட்டு இருக்க. நாங்கள் கொஞ்சம் முன்னாடி சத்திரப்பட்டிக்கு கொஞ்சம் பக்கத்தில் போயிட்டு இருக்கோம். இங்கேருந்து சத்திரப்பட்டி ஒரு 1 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் தான் இருக்கு. கொஞ்சம் வேகமாக நடக்கக்கூடிய ஆளுகள், மெதுவாக நடக்கக்கூடிய ஆட்களோட சேர்ந்து நடக்கும்போது கண்டிப்பாக கால் வலிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால தம்பி நீ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முன்னாடி போ, மெல்ல அந்த சத்திரப்பட்டி வந்துருச்சு, நான் மெல்ல வாரேன்னு சொல்லிட்டு பின்னாடி போய்கிட்டே இருக்கேன். பாருங்க தர்ணீஸ் நல்லா வேகமாக நடந்து எவ்வளோ தூரம் போயிட்டான் பாருங்க. சத்திரப்பட்டி ஊருக்குள்ள என்ட்ரி ஆயிட்டோம். அதாவது ரோடெல்லாம் அகலப்படுத்தினதுனால அடையாளமே தெரியல. பாருங்க சத்திரப்பட்டி போலீஸ் ஸ்டேஷன், சத்திரப்பட்டி போலீஸ் ஸ்டேஷன். இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. இன்ன வரைக்கும் காலெலாம் தம்பி தர்ணீஸ் பிடிச்சாச்சு. வாப்பா வந்துட்டு இருந்தீங்க. ஆமாம் இப்படியே நீ ஏண்டா ஸ்லோ ஆகிட்ட? முன்னாடி தானே வாங்க வாங்க வாங்க. இல்லை முன்னாடி ரொம்ப தூரத்துக்கு போயிட்டு தான், எப்படி ஸ்லோ வேணா? சரி வாங்க, உங்களை பிடிக்கலாமே. உங்களுக்காக வெயிட் பண்ணேன். சரி சரி சரி, நிற்காம போயிட்டு இருந்தேன். வசிக்கிற மாதிரி இருக்கா? ஆமாப்பா. என்னப்பா ஒரே இது நேரம் அங்கே போயிடலாமா? இருக்கிற இடத்துல சாப்பிட்டு போகலாமா? இந்த வந்துட்டோம்டா, நம்ம போன வட்டம் என்ன சத்திரப்பட்டி பஸ் ஸ்டாப் தான். ஆமாம் சத்திரப்பட்டி. நம்ம போன வட்டம் வந்து வடை சாப்பிட்டோம்ல? ஆமாம். அங்கே எதாவது சூடாக வடை போட்டிருப்பாங்க. சரிப்பா. இந்த நம்ம சொன்ன கடையை வந்து சாப்பிடலாம். ஆமாம் தான் இருக்குது, கடையை போனால் சாப்பிட்றேன். சரி போய் ஏதாவது சாப்பிட்டு. கூட்டம் பயங்கரமாக இருக்குது, வடையை இது கடையா அது கடையா? என்ன தம்பி என்னப்பா எவ்வளோ கூட்டம் வர வடதுங்க? ஆ போன தட்டி காட்டுக்கிட்டு ஏன் சார் இவ்வளோ கூட்டம் இருக்குது வர சாப்பிட்றதுக்கு? போன வட்டமெல்லாம் வந்து ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிட்டு போனாங்க. உட்காந்து சாப்பிட்டேன் சாமி. நல்லா இருக்கா சாமி? வடா சூடாக இருக்கா? எது சாப்பிடுங்க? சூடாக இருக்கு சாப்பிடுங்க சாமி. சரி சாமி, ஆளுக்கு 2 வடை வாங்க சாப்பிடலாம். சூடா இருக்கு உள்ள ஆன் பண்ணியாப்பா. எங்க அந்த சாமி இங்கே உட்கார் பையன் சூடாக பாருங்க. ஆ சாமி வர சாப்பிடு. ஏய் நீங்க வாங்கலையா? இப்போ வந்து சத்திரப்பட்டி பஸ் ஸ்டாப் பக்கத்தில் ஒரு டீ கடை. இங்கே எப்பயுமே வழக்கம் போல் நாங்கள் நடந்து வந்தோம்னா சூடாக அந்த டயத்துக்கு வடை போடுவாங்க. அதே மாதிரி பருப்பு வராது, சாரி போண்டாவும் பருப்பு வரையும் சூடாக இருந்துச்சு, வாங்கி சாப்பிட்டுருக்கோம். நீ நம்ம அங்கே இங்கேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் பக்கம் வரும் நம்ம தங்குற இடம். அங்கே போனால் எப்படி ஒரு 9-10 மணிக்கு மேலே நான் சாப்பாடு சாப்பிட்ற டைம் டிஃபன் அரேஞ்ச் ஆகிருக்குது. இப்போ நம்ம அதை சாப்பிட்டு இதே வாமா சரியா? டீ சொல்லிட்டியா சாமி? சரி சொல்லிட்டு எத்தனை டீ எல்லாருக்கும் சொல்லிட்டீங்களா? சரி என்னப்பா டீக்கு எல்லாம் காசு கொடுத்துருக்கல? ஆ டீக்கு வரைக்கும் எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. சரி சரி நடக்கு போகலாம் போகலாம்ல. ஆ வாங்க போகலாமா? வாங்க பார்த்து பார்த்து பைக் வாங்க. என்ன ஒரு 2-3 கிலோமீட்டர்? ஹலோ இப்ப சத்திரப்பட்டியை தாண்டி போய்கிட்டு இருக்கோம். அவன் தர்ணேஷ் முன்னாடி போயிட்டான்.
நான் இந்த மற்ற சாமி ரெண்டு பேரும் மொத்தம் நீங்கள் போயிருக்கோம். சரி சரி, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா? சாப்பிட்டா? தொண்ணூத்தேழு. நாங்கள் என்ன சாப்பிடல, நீ மண்டபத்தில் போய் தங்கிட்டு அதுக்கப்புறம் எப்படியும் 9-10 மணிக்கு மேலே ஆயிரும். சாமி இப்போ மணி என்ன இருக்கு? 9 மணி இருக்குமா? இப்போ இன்னும் 1 மணி நேரம் ஆகும். நாங்கள் அந்த இடத்துக்கு போகிறதுக்கே இன்னும் 1/2 மணி நேரம் ஆயிரும். சரி சரி சரி, அங்கே போயிட்டு கூப்பிட்றேன். சரி சாமி வாங்க, நம்ம வந்த சாமியெல்லாம் நம்ம இப்படியே தொங்கி தொங்கி நடக்கிற முன்னாடி போகுது. இப்போ நம்ம தங்க போகிற மண்டபம் வந்துருச்சு. ஒரு சிலர் அந்த அது புது மண்டபம் அங்கே நினச்சி அங்கே போயிட்டாங்க. ஒரு சிலர் அங்கே உண்மையிலே அங்கே தங்குறதா இல்லை நமக்காக பிடிச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஆனால் சாமிகள் நம்ம சாமிகள் ஃபுல்லாக அங்கே பேர் பாதி பேர் இருக்காங்க, இங்கே பாதி பேர் இருக்காங்க. இதுதான் இப்போ நம்ம தங்க போகிறோம். இங்கே நம்ம 3 வருஷம் தங்கியிருந்தோம். சரி, மண்டபத்துக்கு வந்தாச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோம்? ஃபஸ்ட்டு போய் குளிக்க போகிறோம். குளிச்சுட்டு சாப்பாடு ரெடி, டிஃபன் ரெடி ஆகிடுச்சுன்னா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ரெஸ்ட்டை போடுவோம். வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது, உள்ளே எல்லாம் வந்துட்டாங்க. சாமி வாங்க. ஆ சாமி, இல்லை சாமி நம்ம இங்கே தான் தங்குறோம், அங்கே ஆளுங்க நிற்க. ரெண்டு பக்கம் தங்கிக்கலாமா? சரி சரி. சாமி எப்போ என்ன வந்தீங்க? இப்போதான் வந்தீங்களா? வந்தோடனே கால ஆற உக்காந்துட்டீங்க. சரி ஒன்றும் இல்லை, நல்லா காலை ஆற்றிட்டேன். அப்புறம் நம்ம குளிச்சிட்டோம். அது பக்கத்தில் கிணறு இருக்குல்ல, எல்லாருக்கும் நீச்சல் தெரியுமா? சூப்பர். ஆமாம். சரி சரி சாமி, நாங்கள் முன்னாடி இப்போ போகிறோம். சரி வாங்க சார், ஃபஸ்ட்டு குளிப்போமா? வாங்க போகலாம். பாருங்கள், இதுதான் இப்போ நம்ம தங்க போகிற மண்டபம். இது வந்து சரியாக சத்திரப்பட்டியிலேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் பக்கம் இருக்கும். ஊரெல்லாம் விட்டு அவுட்டரில் ஒரு அருமையான மஹால் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. வந்த பக்தர்கள் எல்லாரும் நல்லா குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறமா சாப்பாடும் தயாராக இருந்துச்சு. பாருங்கள், அந்த மண்டபத்தில் கீழே சாப்பிட்றதுக்குன்னு தனி ஒரு இடம் கட்டி வச்சுருக்காங்க. அந்த இடத்துல நம்ம பக்தர்கள் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. இன்னும் ஒரு சில பக்தர்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க, பாதி பேர் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பந்தி முடிஞ்சதுக்கப்புறமா அவங்கெல்லாம் சாப்பிடுவாங்க. இப்போ மதியான சாப்பாடு வேலை நடந்துகிட்ருக்கு. அதே போல் பக்தர்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் லைனில் உட்காந்து மதியான சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்படி இப்படின்னு சாயந்தரம் ஒரு 4:30 மேல இருக்காங்க. அந்த சமயத்துல நம்ம சங்கத்தை சேர்ந்த முருக பக்தர்கள் ஒரு சிலர் பாத யாத்திரையா அந்த ரோட்ல போயிட்டு இருக்க மற்ற முருக பக்தர்களுக்கு ரொம்ப தாகமா இருக்கும்னு சொல்லி தர்பூசணி பழத்தை சின்ன சின்ன பீஸ்களா கட் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. நானும் தர்னிஸ் ஒரு சில பக்தர்கள்லாம் அந்த சமயத்திலே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு சில பக்தர்கள் மட்டும் அந்த தர்பூசணி பழம் எல்லாத்தையும் பக்தர்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறமா நடந்து வந்தாங்க. இப்போ நாங்கள் நடக்க ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. பாருங்கள், சூரியன் மெல்ல மெல்ல மறைய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அப்படி இப்படின்னு சத்திரப்பட்டியில் நம்ம தங்கின இடத்துலேருந்து கிளம்பி ஒரு 5:30 கிளம்பி ரொம்ப நடந்து கிளம்பி இருப்போம். 5:20 இருக்கும் நினைக்கிறேன். 5:20 கிளம்பி கணக்கம்பட்டி பெண்டு அந்த இந்த இடத்த நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. இதுதான் கணக்கம்பட்டி ஆரம்பம். நம்ம ஒட்டஞ்சத்திலேருந்து வரும்போது இதுதான் ஆரம்பம் இல்லை. இந்த இடத்துல வந்து வந்து நுழைஞ்சனே ஒரு நிம்மதி இருக்குது. அதாவது கணக்கம்பட்டி வந்துட்டோம் அப்படின்ற ஒரு நிம்மதி இருக்குது. இதுதான் கணக்கம்பட்டி தொடக்கம். அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முந்திலாம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சத்திரப்பட்டியிலேருந்து வந்து தம்பி என்னடா குதிச்சு குதிச்சு வர, போய் நடக்கிறத விட இந்த மாதிரி போக ரொம்ப ஈஸியாக இருக்கும். குதிச்சு குதிக்கிறது குதிச்சு, அதாவது குதிச்சு வேகமாக நடக்கிற மாதிரி. ஆமாம், அது உண்மைதான். லைட்டாக ஜாகிங் போகிற மாதிரி. ஆமாம், அதாவது ஸ்லோவாக நடந்தால் கண்டிப்பாக வலிச்சுக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் ஸ்பீடாக நடந்தாலும் கொஞ்சம் குதிச்சு நடந்த ஓடினாலும் அவங்க வலி நிற்கும். தெரியல லைட்டாக கொஞ்சம், ஆனால் அதுவே கண்டினியூவாக பண்ண முடியாது. ஆமாம், சரி ஓகே. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம எப்பயுமே வந்து கணக்கம்பட்டியில் வந்து ஹால்ட் பண்ணுவோம். ஹால்ட் பண்ணிவிட்டு விடியகாலம் ஒரு 4-5 மணிக்கு எழுந்திரிச்சு நடந்தோம்னா காலையில் அங்கே 12 மணி அடிவாரத்துக்கு போவோம். ஆனால் இப்போ சிஸ்டத்தை மாற்றியாச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா, கணக்கம்பட்டியில் லைட்டாக ஒரு கூல் ட்ரிங்க்ஸோ ஏதோ ஒன்று மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே கண்டினியூவாக நடக்கிற மாதிரி ஒரே நடக. ஆமாம், இப்போ நம்ம 3rd நாள் நடந்துக்கிட்டு இருக்கோம். முதல் நாள் 2nd நாளை விட இன்னைக்கு 2 மடங்கு அதிகம். முன்னாடியெலாம் நாங்கள் வரும்போது இன்னைக்கு நைட்டு கணக்கம்பட்டியில் தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு தான் பழனிக்கு போவோம். ஆனால் இந்த வருஷம் கணக்கம்பட்டியில் தங்காமல் ஸ்ட்ரைட்டாக நைட்டோட நைட்டாக பழனி மலைக்கு போயிடலான்னு ஐடியா பண்ணியிருக்கோம். முதல் 2 நாள் வந்து ஒரு 30 கிலோமீட்டர் நடந்திருக்கோம். இன்றைக்கி ஒரே நாளில் 30 கிலோமீட்டர் நடக்கிறோம். ஆனால் ஆமாம், இப்போ வந்து கண்டினியூவாக நம்ம பழனி மலைக்கு அடிவாரத்துக்கே போகிறோம். இப்போ மணி எப்படி ஒரு 6-7 மணியை நெருக்கி இருக்கோம். என் கணிப்பு இங்கேருந்து 8 கிலோமீட்டர், கணக்கம்பட்டியிலேருந்து பழனிமலை அடிவாரம் வந்து 8 கிலோமீட்டர். எப்படி ஒரு 9-10 மணி ஆயிரும்.
ஆமாம் நல்லா வேகமாக நடந்தா. ஆமாம் சரி. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வீடியோவில் ஒரு சிலர் பார்த்துட்டு கணக்கம்பட்டி சித்தர், அதாவது அவர் பேர் என்ன சொல்லுவாங்க, சத்குரு. ஆமாம் கணக்கம்பட்டி ஜீவசமாதி. ஆமாம் சத்குருன்றவர் ஜீவசமாதி அடைஞ்சதா சொல்கிறாங்க இல்லையா, அந்த சமாதி வந்து இங்கே உள்ளே தான் இருக்குது. நம்ம ஒட்டஞ்சத்துலேருந்து வரும்போது கணக்கம்பட்டி அந்த ஸ்டாப்லேருந்து லெஃப்ட் சைடு போனோம்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும், அங்கே தான் இருக்குது. நான் ஏற்கனவே வந்திருக்கேன் ஒரு சில டைமில். கண்டிப்பாக பழனிமலைக்கு போயிட்டு வந்து வாய்ப்பு கிடச்சா இடையில ஒரு நாளைக்கு கண்டிப்பாக அங்கே போகணும். அப்படி ஒரு வேளை வாய்ப்பு கிடச்சா உங்களுக்கு அந்த பார்ப்போம் அதை. சரி ஓகே. இன்னும் நம்ம அந்த இடம் வரல, அதாவது கணக்கம்பட்டி பஸ் ஸ்டாப்பு வரல, இருட்டாக போகுது. அதனால தான் இப்போயும் வீடியோ எடுத்தாச்சு. ஆமாப்பா வெளியில் இருட்டாக இருக்குது, வீடியோவில் கொஞ்சம் பிரைட்டாக இருக்குதா? ஆ வர வண்டியெல்லாம் லைட் போட்டு வருது. ஆமாப்பாப்பா என்ன தெரியல, பிரைட்டாக தான் தெரியுது. ஆ அப்புறமா இப்போ என் கூட வர்றது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நானும் தர்ணீஸ் மட்டும் தான் வந்துட்டுருக்கோம். எப்போ மாமா வந்தார், கொஞ்சம் முன்னாடி போயிட்டாரு. மாமா அண்ணன் நம்ம சொந்தமாக தான், கூட நடந்தவங்களாம் எப்படி பார்த்தாலும் நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க நடக்கிற மாதிரி ஆயிடுது. ஆனால் ஒன்று, ஆரம்பத்தில் கொஞ்சம் கால் வலிக்கிற மாதிரி இருக்கும், நின்னம்னா போச்சு, நிற்காமல் நடந்து நடந்துடலாம். ஓகே தம்பி. என்னப்பா என்ன பஸ் ஸ்டாப் வந்துருச்சா? ஆ இந்த வந்துருச்சு. ஆ பஸ் ஸ்டாப்பே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். தானே பஸ் ஸ்டாப் ஆ இன்னும் தள்ளி போகும். அந்த அங்கே இருக்கு. ஆ இந்த காட்டுறேன் பாரு, ஃப்ரெண்டு பாருங்க. கணக்கம்பட்டி ஊருக்குள்ளே எவ்வளோ தூரம் நம்ம நடந்து வந்துட்டோம்னா, பஸ் ஸ்டாப் வந்தோடனே காட்டுறேன் உங்களுக்கு. தள்ளி போ, தள்ளி போ பாருங்க. இதுதான் கணக்கம்பட்டி பஸ் ஸ்டாப்பு. இல்லை இதுக்குள்ளே போனால் குதிரை கோயில் இருக்கணும். ஆ தம்பி டெய் என்னப்பா, இந்த இது வழி தானே போனோம், இந்த கணக்கம்பட்டி சித்தர். ஆ இது சமாதி அவனை அடைஞ்சு சொல்கிறாங்க இல்லையா, இந்த இந்த பாதை. ஆமாம் அப்போ அங்கே ஒரு கோயில் மாதிரி இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். ஆ இங்கே இது வழியாக தான் போகணும். ஆ இதுலேருந்து போனால் 1.5 கிலோமீட்டர். ஆமாம் அந்த இருக்கு ஒருப்பா போடு, கணக்கம்பட்டி பஸ் ஸ்டாப். இந்த நம்மளால வந்துட்டாங்களா அட்வான்ஸா? பாய் என்ன சாமி, அப்போ மலையை தீ பிடிக்க விட்டீங்க. என்ன சாமி சிரிக்கிறீங்க? நான் சுகலிங்கத்துலேருந்து வரேன் சாமி. அது சரி சாமி, எப்போ இங்கே வந்தீங்க? என்ன அரை மணி நேரம் சாமி. அப்போ அரை மணி நேரம் முன்னாடி வந்தீங்களா? சரி என்ன போகலாமா சாமி? டீ சாப்பிட்டு போங்க. டீ சாப்பிட்டு வர சாமி. இல்லை வாடா வாடா, பே வீடியோ ஓடிக்கிட்டே இருக்கும் வாடா. அதாவது நம்ம நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம சொந்தக்காரங்க ஒருத்தவங்க கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டே ஆகணும்னு வந்தாங்க. நான் நின்னா கால் வலிக்கணும்னு சொல்கிறேன், அவங்க கேட்க மாட்டேன்ட்டாங்க பாருங்க. கூல்ட்ரிங்க்ஸ் இல்லை, சர்பத் சாதாரண சர்பத் லெமன் ஜூஸ் கொடுங்க. இவங்க தான் ஜூஸை சாப்பிட்டே ஆகணும், நான் கண்டிப்பாக செய்யணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. ஆக்சுவலி இவங்க கடைக்காரவங்க இல்லை, நமக்கு ஸ்பெஷலாக வாங்கி தராங்க. அதாவது நம்ம பழக்க வழக்கத்தில் முருக பக்தர்களுக்கு வாங்கி தரணும்னு ஆசைப்பட்டு வாங்கி தராங்க. அவங்க உண்மையிலே நல்லா இருக்கணும். ரொம்ப கூட்டு வந்து ஒரு ஆளு கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டே ஆகணும் வாங்கி கொடுங்க. ரொம்ப நன்றி சார். தம்பி புரியா ஆளு கூல்ட்ரிங்க்ஸ் அதாவது சாப்பிட்டு சாப்பிட்டாச்சு. இங்கேருந்து நாங்கள் கிளம்புறோம் பாதயாத்திரை. இந்த வரணும் உட்காந்து எழுந்திரிச்சோம்னா கால் அப்படியே நட்டு போட்ட மாதிரி, அதுதான் உட்கார்றது இல்லை நிற்கிறது இல்லை. கொஞ்சம் ஸ்லோவாக ஒன்றும் பிரச்சனை இல்லை, போக போக ஸ்பீடை கூட்டிக்கலாம். சாமி வாங்க சாமி, போகலாம் போகலாமா? டேய் டேய் தர்ணீஸ் வாப்பா, ஸ்கெட்டியாக குத்தம் இதை வேறு கேட்டு தர்ணீஸ் வரா. இந்த பாருங்க இப்போ நம்ம கூல்ட்ரிங்க் சாப்பிட்டோம். அந்த ஒரு கணக்கம்பட்டி இதான் கணக்கம்பட்டி பஸ் ஸ்டாப் இங்கிட்டு தள்ளி இருக்கு, அதாவது பள்ளி பக்கம் போகிறதுக்கு இது ஒரு பஸ் ஸ்டாப்பு. இப்போ நம்ம கணக்கம்பட்டியை விட்டு ஊரை விட்டு வெளியேறோம். கணக்கம்பட்டியை விட்டு கண்டினியூவாக நடந்தோம்னா இன்னும் ஒரு 8 கிலோமீட்டர் நடந்தோம்னா பழனி அடிவாரத்துக்கே போயிடலாம். நம்மகிட்ட எல்லையை தண்டோம். இப்போ நம்ம சரியாக கணக்கம்பட்டியை விட்டு வெளியேற போகிறோம். இருட்டாக போகுது. ஆமாம் இருட்டாக இருட்டு ஆயிருச்சு, ஆயிடுச்சு இருட்டு ஆயிடுச்சு. ஆனால் பாருங்கள் லைட்டு ஃபுல்லாக லைட் இருக்குது. ஆனால் இந்த வேறுக்கு முன்னாடி வரைக்கும் வெளிச்சம் தான். ஆமாம் இருட்டு ஆயிடுச்சு அவ்வளோதான், கிட்டத்தட்ட 7 மணி தாண்டிடுச்சு. கிட்டத்தட்ட பழைய ஆயக்குடி வந்துட்டோம். இப்போ வந்து பழைய ஆயக்குடிகள் வந்துட்டோம்னா இதுக்கப்புறம் புது ஆயக்குடின்னு ஒன்று இருக்குது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா எப்படியும் 7:40 இருக்கும். ஆ இருக்கும்ப்பா. அப்போ அங்கேருந்து நாங்கள் கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக நடந்து வந்து, அதாவது சத்திரப்பட்டியில் அந்த மண்டபத்துலேருந்து நடந்து வந்து 2 மணி நேரமாக நடந்து வந்து இங்கே பழைய ஆயக்குடி வந்திருக்கோம். ஆ ஏப்பா ஆ சொல்லுப்பா. இப்போ நம்ம வந்ததே பழைய ஆயக்குடினா அப்போ புது ஆயக்குடி எங்கே பாருக்கு? இது தனியாக வந்து பிரிவாக இருக்காதுரா? ஆ கண்டினியூவாக ஊர் தான். ஓ கண்டினியூவாக ஆயக்குடி தான். அதாவது இந்த ஊர் அப்படியே விரிவடைஞ்சு போய்
அங்கிருந்து பழைய ஆயக்குடியிலிருந்து விரிவடைஞ்சு இங்கே வரைக்கும் வந்துருச்சு. ஆ அப்படி அதனால் வந்து இதை பழைய ஆயக்குடி புது ஆயக்குடின்னு சொல்கிறாங்க. சரி அந்த குளம் இருக்கும்ல அது என்ன இடம்? ஒரு குளம் அதான் பழைய புது ஆயக்குடி. ஆ அதாவது அந்த பழைய ஆயக்குடி புது ஆயக்குடி ரெண்டுக்கு இடையில தான் அந்த குளமே இருக்கு. ஆ சரி நல்ல பெரிய குளம். ஆ பக்கத்தில் வந்துட்டோம். ஆமாம் பக்கத்தில் வந்துட்டோம். ஆயக்குடி வந்துட்டாலே பழனி அடிவாரத்துக்கு வந்ததா ஒரு ஹாப்பி வந்துடும். ஆமாம் பழனிமலைக்குறோம் பழனிமலை இங்கே தான் ஃபஸ்ட்டு கண்ணில் பார்க்குறோம் என்ட்ரி ஆகிறோம். இனி அதை பார்த்துக்கிட்டே நடந்து போயிடலாம். ஆமாம் அப்புறம் இன்னொரு விஷயம் ஆயிருமா, இதே பழனிமலை இங்கே இந்த ஆயக்குடி கிட்ட குழந்தைகிட்ட வரும்போது நமக்கு ரைட் சைடு தெரியுதா? இன்னும் கொஞ்சம் தூரம் பார்த்தா லெஃப்ட் சைடு வரும். நான் சின்ன வயசில் எங்கள் அப்பா நடந்து வரும்போது எப்படி பார்த்து இந்த மலை இங்கிட்டு வந்துருது அப்படின்னு கேட்டால் அவர் எவ்வளோ விளக்கம் சொன்னாலும் சரி எனக்கு புரியவே புரியாதா. அதனால சந்தேகத்தை ஆமாம் கடைசி வரைக்கும் தீர்த்து வைக்கவே முடியல. நல்லா பெரிய ஆன பின்னாடி தான் எனக்கு அந்த விஷயம் பிடிபட்டுச்சு. புது ஆயக்குடிக்கும் புது ஆயக்குடிக்கும் இலையில தான் அந்த குளம் பார்த்தோம்ல குளம். ஆமாப்பா அந்த குளம் இதுதான் புது ஆயக்குடி. கொஞ்சம் புதுசாக தான் இருக்கு. ஆமாம் இது வந்து அப்படியே கண்டினியூவாக பழனி ஒட்டியே தான் இருக்கு. இப்போ நம்ம அந்த புது ஆயக்குடியை விட்டு பழனி ஆமாம் புது ஆயக்குடியை விட்டு ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் போனோம்னு வச்சுக்க அப்படியே லெஃப்டில் பைபாஸ் வரும். பைபாஸ்லேயே போனோம்னா இடுமேம்பலாம் அப்படியே பழனி அடி வரும். இன்னும் கொஞ்சம் தூரம் இன்னும் ஒரு அப்படி இப்படின்னு ஒரு மணி நேரம் மேலே ஆகும். இப்போ வந்து நம்ம பழனி அடிவாரத்தை சுற்றி போகக்கூடிய பைபாஸ்க்கு வந்துட்டோம். முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு அங்கிட்டே ஒரு ஷார்ட்கட் வரும். நம்ம வர வழியில் லெஃப்ட்டில் ஒரு சின்ன ஷார்ட்கட் வரும். அது வழியாக வந்தோம்னா கரெக்டாக இடும்பு மலைக்கிட்டே வந்து நுழைஞ்சிடலாம். இப்படி சுற்றி வந்தோம்னா என்னென்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பாதை வந்து ஏன் வரலன்னா அது வேலை நடந்துகிட்ருக்கு. அதனால் இந்த மாதிரி சுற்றி வர வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. இந்த வருஷம் ஒரு ஒரு கிலோமீட்டர் இங்கிட்டு சேர்த்து நடக்க வேண்டியதாகிப்போச்சு. சரிப்பா ரோடெல்லாம் நல்லா சூப்பராக போட்டிருக்காங்கல்ல. ரோடெல்லாம் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம அந்த அளவுக்கு நம்ம அந்த அளவுக்கு நல்லா போட்டிருக்காங்க. எல்லாமே குட்டி குட்டியாக இருந்தாலும் நான்கு வழி சாலை எல்லா ஏரியாவிலையும் போட்டிருக்காங்க. அதான்ப்பா இந்தியா வந்து ரோடு இதில் வந்து ரெண்டாவது இடத்துலையும் மூணாவது இடத்துலயும் இருக்காப்புல ரோடு போடுறது அந்த டிரான்ஸ்போர்ட்டு. ஆமாம் ரோட் டிரான்ஸ்போர்ட் நீ சொல்கிற கரெக்ட் தான். அதாவது இந்தியா வந்து இப்போ சாலை இப்போ போக்குவரத்து அந்த சாலை அமைப்பு வந்து ரெண்டாவது இடம் நானும் கேள்விப்பட்டேன் உலகத்திலே இந்தியா வந்து. ஆனால் இதில் எனக்கு ஒன்றே ஒன்று பிடிக்கல. என்னப்பா அதாவது சாலையெல்லாம் அழகாக போட்டதெல்லாம் ரைட்டு. ஒரு 50 அடி 100 அடிக்கு ஒரு சின்ன சின்ன லைட் வச்சுருக்கலாம்ல. ஆமாப்பா இப்போ நம்ம சிட்டிக்குள்ளே வந்துகிட்டு இருக்கோம். அந்த சிட்டியோட நிலைமை பாரு காட்டுறேன் பாரு. இங்கே இருக்கு அங்கேருந்து லைட்டாக கிடையாதா? ஆமாம் அப்படியே பாருந்தா பாரு சுத்தமாக இது வந்து இந்த லைட்லாம் கடைக்காரங்க வந்து போட்டுக்கக்கூடிய லைட்டு. ஆமாப்பா கடைக்காரங்க போட்டுக்கூடிய பில்டிங் லைட்டு. மற்ற ரோட்டுக்குன்னு சொல்லி நான் லைட் நான்கு வழி சாலைகளில் எங்கேயாவது நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி லைட் போட்டிருக்காங்களா? இல்லை ஒன்றும் கேவலமாக ஒரு 200 அடி தள்ளியாவது ஒவ்வொரு லைட் வைக்கலாம்ல. ஆமாப்பா நம்ம தெருவிலே லைட் போட்டிருக்காங்க. சாலைக்கு லைட் போட்டிருக்கேன் பிரச்சனை. சென்டரில் வச்சு அது சோலார் லைட்டை கூட போட்டு செட் பண்ணி விட்டாலே போதும். அதுவாக நைட்டு எரிஞ்சுக்கிறேன். அந்த ஒரு குறை அதாவது அழகாக குளிக்க வச்சு சேலையெல்லாம் கட்டி விட்டு ஒரு பொண்ணுக்கு பொட்டு வச்சது தான் அழகாக இருக்கேன். அந்த பொட்டு வைக்காத பொண்ணு எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கு எனக்கு. அதான் ஃபினிஷிங் இல்லாமல் இருக்குது அவ்வளோதான். கரெக்டாக சொன்னப்பா. இப்போ நம்ம பைபாஸ்லேருந்து இடும்பமலை ஒட்டி போகக்கூடிய ரோட்டில் இறங்கிட்டோம். பாருங்கள் அந்த இருட்டில் அந்த பழனியோட வெளிச்சம் பட்டு இடும்பமலை எந்த அளவுக்கு தெரியுது பாருங்கள். பக்கத்தில் லாரி நிற்கிது ஆனால் மறைச்சிக்கிச்சு. இங்கே போகும் நம்ம அந்த பழனியை சுற்றி அதை பழனி மலையோட அந்த பக்கம் இருக்கு இல்லையா பழனி மலையோட வெளிச்சங்கள் ஃபுல்லாக பட்டு அப்படியே அழகாக தெரியுது. எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள் இந்த இருட்டில். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 8:30 ஆச்சு. சரியா அந்த இடும்பு மலையை விட்டு தாண்டின உடனே பழனி மலையோட அழகான காட்சி எப்படி தெரியுது பாருங்க. அப்படியே மெல்ல மெல்ல அந்த இடும்பன் மலை ஓரமாக வரக்கூடிய ரோட்டில் வந்தோம்னா ரெண்டு ரோடு பிரியுது. அதில் ரைட் சைடில் போனோம்னா சிட்டிக்குள்ளே போகலாம். லெஃப்ட் சைடு போனோம்னா பஸ் ஸ்டாண்டு போய் பழனி மலை அடிவாரத்துக்கு போகலாம். இப்போ நம்ம லெஃப்ட் சைடு தான் போயிட்டு இருக்கோம். பஸ் ஸ்டாண்டு
பழனி மலை அடிவாரம் வந்த உடனே அமர்க்கம் ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. அடிக்கிற அடியை கேட்டா யாருக்குதான் ஆட ஆசை வராது. நம்ம இங்க இன்னைக்கும் நாளைக்கும் தங்க போறோம். இனி எந்நேரமும் இந்த மாதிரி நம்ம கிரிவலத்தை பாத்துக்கிட்டே இருக்கலாம். அப்படி இப்படின்னு ஆண்டை முடியத்துல மணி ஒரு 9:30 இருக்கும். அந்த டயத்துக்கு நம்ம தங்குற இடத்துக்கு பழனி மலை அடிவாரத்துல தங்கக்கூடிய இடத்துக்கு வந்தாச்சு. பரவாயில்ல சாமி, உண்மையில நடக்க முடியாதுன்னு நினைச்சு இந்த வருஷம் நல்லா நடந்து வந்தாச்சு. இனி ஆமா சாமி, நம்ம எந்த ரூம் சாமி நம்ம தங்குறதுப்பா? வலது பக்கமா? சரிங்க சாமி. சரி சரி. இன்னைக்கு மட்டும் மொத்தத்தில் 20 கிலோமீட்டருக்கு மேலே நாங்கள் நடந்து வந்திருக்கோம் காலையிலேருந்து. இதோட எங்களோட 3வது நாள் பாத யாத்திரை ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு. அடுத்து நாங்கள் இந்த பழனி மலை அடிவாரத்தை சுற்றி எப்படிலாம் கிரிவலம் வந்தோம், அதுக்கப்புறமா அந்த பழனி மலையில் எப்படிலாம் ஏறி அந்த முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிட்டு இறங்கி வந்தோம், இதுக்கிடையில் யார் யாரெல்லாம் பார்த்தோம், அதுக்கப்புறம் எப்படி வீடு வந்து சேர்ந்தோம் அப்படின்றத அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பழனி மலை முருகனுக்கு அரஹர அரஹர அரூஹரா.